வணக்கம் மாணவர்களே, துளிர் யூடியூப் சேனலின் ஊடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தரம் ஆறுக்கு தேவையான பரிசோதனைகள் ரீதியான செயல்முறைகளை உங்களுக்கு ஏற்கனவே யூடியூப் சேனல்ல பதிவிட்டு இருக்கேன். பார்க்காதாக்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. பிளேலிஸ்ட்ல தரம் ஆறு என்ற பகுதியை போய் பாருங்க. அதுல உங்களுக்கு தேவையான தரம் ஆறுக்கு தேவையான வீடியோஸ கொடுத்துருக்கிறேன், செயல்முறையான பிராக்டிக்கல் வீடியோஸ் கொடுத்துருக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்ப தியரி வைஸா பார்ப்போம் பாடங்களை. நாங்கள் சும்மா சாதாரணமா பார்க்க போறோம். அப்ப இது ஒரு துரிதமான மீட்டலாகத்தான் இந்த காணொலியை தர இருக்கிறேன். இது ஒவ்வொரு பகுதி பகுதியாக தான் உண்மையில நீங்கள் வகுப்புல படிப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் படிச்சு முடிய ஒருக்கா ஃபுல்லாவே ஒருக்கா உங்களுக்கு ரிவிஷன் செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த பகுதியை உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். ஆகவே ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்க. இந்த வீடியோஸ்லயே முழுமையான பாடத்துக்குரிய பகுதிகளை தரப்போறேன். இந்த எமது சூழல் உள்ளவன் சொல்லக்கூடிய பாடத்துக்கான முழுமையான விடயங்களையும் உள்ளடக்கி தான் இந்த வீடியோஸ் இருக்க போகுது. அப்ப தொடர்ந்து ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்க. அதே போல இதனுடைய மிச்ச காணொலிகளை தொடர்ச்சியா நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. சரி, நாங்கள் இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த பாடம் அலகு ரெண்டு, தரம் ஆறுல அலகு ரெண்டு முதலாம் தவணைக்குரிய பாடங்கள். மொத்தமே உங்களுக்கு மூன்று பாடம் தான் முதலாம் தவணையில. அந்த முதலாம் தவணைக்குரிய இரண்டாவது பாடம் தான் எமது சூழலில் உள்ளவை. இதுதான் இந்த பாடத்தினுடைய தலையங்கம். அப்ப அதுக்கு முதல்ல சூழல் என்றா இன்னொன்று விளங்கிக் கொள்வோம். எம்மை சுற்றி உள்ளவையத்தான் நாங்கள் சூழல் என்று சொல்றோம். இந்த சூழல் நிறைய வகை இருக்குது. எங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழலை நிறைய வகைப்படுத்தலாம். குளச்சூழல், மைதான சூழல், கடற்கரை சூழல், இப்படி நாங்கள் எங்களோட விவசாய சூழல் இப்படி வகைப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இப்படியான இடத்துல நாங்கள் போய் அவதானிக்க போறோம், எங்களோட சூழலை போய் அவதானிக்க போறோம். சூழலை அவதானிக்கல நிறைய விஷயங்களை அவதானிக்கலாம். முதலாவது ஒலி, பறவைகளினுடைய ஒலி கேட்கும், விலங்குகளினுடைய ஒலி கேட்கும், அதாவது நாய்கத்திர சத்தம் கேட்கும், அதோட பூனகத்திர சத்தம் கேட்கும், அதோட குருவி கத்திர சத்தம் கேட்கும், கிளி கத்திர சத்தம் கேட்கும், இப்படி பல்வேறான சத்தங்களை நாங்கள் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த வெப்பம் சூடு இதை உணரக்கூடிய மாதிரி இருக்கும். சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் எங்களை தோளால உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல காற்று படுறதையும் எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல சில விஷயங்களை நாங்கள் கண்ணால பார்க்கலாம். இப்ப தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் இது எல்லாத்தையுமே கண்ணால பார்க்கலாம். நுண்ணங்கிகளை கண்ணால பார்க்க இயலாது. ஆனா இதுல ஒரு வகை நுண்ணங்கியை நாங்கள் கண்ணால பார்க்கலாம். காளான், காளான்ன்றது ஒரு நுண்ணங்கி தான், அதை கண்ணால பார்க்கலாம். அதை விட இந்த பூஞ்சன இழை அதுவும் நுண்ணங்கி தான், அதையும் நாங்கள் கண்ணால பார்க்கலாம். ஆனா ஏனைய நுண்ணங்கிகளை நாங்கள் வெறும் கண்ணால பார்க்க இயலாது. நுணுக்கு காட்டியை பயன்படுத்தியோ அல்லது இலத்திர நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி தான் நாங்கள் பார்க்கலாம். சரி, இனி அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப சில விஷயங்களை கண்ணால பாக்குறோம், சில விஷயங்களை கண்ணால பார்க்க மாட்டோம். அதே மாதிரி இந்த சூழல்ல இருக்கிறவைய உயிர் உள்ளது என்று பிரிக்கலாம், உயிர் அற்றவை என்று நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம். உயிர் உள்ளவை என்று சொல்லி சொன்னா அது வளர்ச்சியை காட்ட வேணும், இனப்பெருக்கத்தை காட்ட வேணும், சுவாச செயல்முறையை காட்ட வேணும். இது சம்பந்தமா முதலாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. அப்ப இப்ப அது எங்களுக்கு பெரிய சிக்கலான விஷயம் இல்ல. அடுத்த விஷயம் தான் முக்கியமானது. இந்த உயிரற்றவையை நாங்கள் வகைப்படுத்தலாம். சடப்பொருட்கள், சக்தி என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்தலாம். உயிர் உள்ளவையை நாங்கள் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கள் என்று சொல்லி வகைப்படுத்தலாம். அதே மாதிரி உயிரற்றவையை சடப்பொருள், சக்தி என்று சொல்லி ரெண்டு வகைப்படுத்தலாம். இந்த நாங்கள் சூழல்ல பாக்குற விஷயங்கள்ல இந்த சடப்பொருள் சக்தி என்றதை எப்படி நாங்கள் வேறுபடுத்த போறோம்னா இரண்டு இயல்புகளினுடைய அடிப்படையில தான் வேறுபடுத்த போறோம். ஒன்று திணிவை கொண்டிருக்கிறதுடைய அடிப்படையில, அடுத்தது இடத்தை பிடிக்கக்கூடியதுன்ற அடிப்படையில. திணிவுன்றது ஒரு சடப்பொருளின் அளவு, அதை அளக்கக்கூடிய அளவு கிலோகிராம், கிராம். கடைகள்ல போய் நாங்கள் பொருட்களை வேண்டியக்குள்ள வெவ்வேறு திணிவுடைய பொருட்களை வேண்டுவோம். 2 கிலோகிராம் சீனி வேண்டுவோம், 5 கிலோகிராம் அரிசி வேண்டுவோம். இதுதான் திணிவு என்று சொல்லுவோம். திணிவை அளக்குற அளவு கிலோகிராம். அப்போ ஒரு பொருள் திணிவை கொண்டிருக்கும். அதே போல இடத்தை பிடிக்கிற ஆற்றல், அது ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் அவருக்கு தேவை. அப்படி என்றா அந்த பொருளை நாங்கள் சடப்பொருள் என்று சொல்லுவோம். இடத்தை பிடிப்பவை, திணிவை கொண்டிருப்பவை, இவற்றைத்தான் நாங்கள் சடப்பொருள் என்று சொல்றோம். எங்களோட சூழல்ல இந்த ரெண்டு இயல்புகளையும் கொண்டிராதவையும் இருக்குது. அதான் இடத்தை பிடிக்கிற ஆற்றலும் இல்லை, அதே போல திணிவை கொண்டிருக்கிற தன்மையும் இல்லை. இந்த ரெண்டு இயல்புகளும் இல்லாதவையை நாங்கள் சக்தி என்று சொல்றோம். அப்ப அது சம்பந்தமா தான் இந்த பாடத்துல முழுமையான விளக்கத்தை நாங்கள் பெற போறோம். ஸ்கிப் செய்யாம முழுவதுமாக பாருங்க. பூர்ணமான விளக்கத்தை பெறணும்னு சொல்லி சொன்னா ஸ்கிப் செய்யாதீங்க, அப்படியே தொடர்ச்சியா பார்த்து கொண்டே இருங்க. முதலாவது விஷயத்துக்கு வருவோம். இந்த திணிவும் இடத்தை பிடிக்கிற ஆற்றலையும் வச்சு கொண்டு எங்கட சூழல்ல இருக்கிற பொருட்களை வேறு பிரிக்க போறோம். பேனை எடுத்துக்கொள்வோம். பேனின்றது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எழுதுறதுக்காக பயன்படுத்துற உபகரணம் தான் பேனை. பேனைக்கு திணிவு இருக்குது. நீங்க தராசுல போட்டீங்கன்னா ஒரு குறித்த திணிவை நாங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெளியில் இடத்தை கொள்ளும் ஆற்றல், பேனையை நாங்கள் ஒரு இடத்துல வைக்க வேணுமென்றால் அது குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கும். அப்ப வெளியில இடத்தை கொள்ற ஆற்றல் பேனைக்கும் இருக்குது. அப்ப பேனை ஒரு சடப்பொருளாக நாங்கள் கருதலாம். ஏன் சடப்பொருளாக கருதுறோம்? அதுக்கு திணிவும் இருக்குது, அதே வேளை வெளியில் இடத்தை பிடிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த பேனைக்கு இருக்குது.
அதே மாதிரி நீர் எடுத்துக் கொள்ளுவோம். நீருக்கு திணிவு இருக்குது, நாங்கள் தராசில தூக்கி நிறுக்கலாம், 10 கிலோகிராம் 3 கிலோகிராம் என்று நீரை அளக்கலாம், தராசில போட்டு அளக்கலாம். ஒரு போட்டு போத்தல் உண்டுக்குள்ள தண்ணியை விட்டு அந்த தண்ணியை நாங்கள் நிறுத்தெடுத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வெளியில் இடத்தை கொள்ளும் ஆற்றல் நீருக்கு இருக்குது. நீரை நாங்கள் ஒரு வெளி இடத்துல நாங்கள் வைக்க வேணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு குறிப்பிட்ட இடம் வேணும், இடத்தை பிடிக்கிற தன்மை நீருக்கு இருக்குது. அதே போல சூரிய வெப்பத்தை பார்ப்போம். சூரிய வெப்பம் இது உணர முடியும் எங்களால, கண்ணால பார்க்க இல்லாத சூரிய வெப்பத்தை சூரியனை பார்க்கலாம், சூரியனை வெளிச்சத்தை பார்க்கலாம், ஆனா சூரிய வெப்பத்தை கண்ணால பார்க்க இல்லாது, அதுக்கு திணிவும் இல்லை. அதை நாங்கள் தூக்கி 1 கிலோகிராம் சூரிய வெளிச்சம், 10 கிலோகிராம் சூரிய வெளிச்சம் என்று சொல்லி நாங்கள் அதை கண்ணால பார்க்கலாம், சூரிய வெளிச்சத்தை நாங்கள் கண்ணால பார்க்க இல்லாது. அதே போல திணிவும் இல்லை அவருக்கு, 1 கிலோகிராம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிலோகிராம் 10 கிலோகிராம் சொல்லி அவருடைய திணிவையும் நாங்கள் சொல்ல இல்லாது. அதே மாதிரி வெளியில் இடத்தை கொள்ளும் ஆற்றல் இந்த சூரிய வெப்பத்துக்கு இல்லை. சரிதானே, வெளியில் இடத்தை கொள்ற ஆற்றல் சூரிய வெப்பத்துக்கு இல்லை. இந்த சூரிய வெப்பத்தை நாங்கள் தேக்கி வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு இடம் ஒன்று தனியே தேவையே இல்லை. ஆகவே அவரை நாங்கள் சக்தி என்று சொல்லுவோம். அதே மாதிரி வழி, இந்த வழி என்றது கனவேருக்கு குழப்பம். இந்த வழி என்றது ஒரு சடப்பொருளா சக்தியா என்றதுல கனவேருக்கு குழப்பம், கண்ணால பார்க்க இல்லாத வழிய. ஆகவே அதை சக்தி என்று கனவேர் பிள்ளையாக விளங்கிக் கொள்ளுவினம். உண்மை நிலவரம் அப்படி இல்லை, வடிவாக அவதானிச்சு கொள்ளுங்க. இந்த வழிக்கு திணிவு இருக்குது. நாங்கள் ஒரு டயர் அல்லது பலூன், அதை காற்று அடிக்காமலே வெறும் பலூனை அல்லது வெறும் டயரை நாங்கள் தூக்கி நிறுக்க போறோம். அது ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை காட்டும், 10 கிலோகிராம் 3 கிலோகிராம காட்டும். நாங்கள் காத்து அடிச்சா பிறகு அதை தூக்கி வச்சு தெராசில நிறுக்க போறோம், நிறுத்தா அது ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை காட்டும். இப்ப கொஞ்சம் நிறம் மெனிக்க வேணும், திணிவு கூடி இருக்கும். ஏற்கனவே வெறும் டயர் 10 கிலோகிராம் ஆக இருந்தா, இப்ப நாங்கள் காத்த நிரப்பி போட்டு வழியை நிரப்பி போட்டு நாங்கள் தெராசில தூக்கி நிறுத்தம்னு சொல்லி சொன்னா அது இப்போ ஒரு 3 கிலோகிராமோ 4 கிலோகிராமோ காட்டும். அப்ப அந்த பேரம் ஏறால வந்ததுன்னா அந்த வழியினுடைய திணிவால தான். அப்ப வழிக்கு திணிவு இருக்குது, வெளியில் இடத்தை கொள்ளும் ஆற்றலும் வழிக்கு இருக்குது. வழி இடத்தை பிடிக்கும், எங்களை கண்ணால எங்களால பார்க்க இல்லாம இருக்கே தவிர வழி இருக்கிறதுக்கும் ஒரு இடம் தேவை. அதை அடுத்த பரிசோதனையில பார்த்துக் கொள்வோம். இதன் அடிப்படையில அடுத்தது ஒலியை பார்ப்போம். இதுல இல்ல சில விஷயங்களை மேலதிகமானான்னு சொல்றேன். ஒலியை பார்ப்போம், பறவைகளினுடைய ஒலி, விலங்குகளினுடைய ஒலி, கோயில் மணி ஓசை. அப்ப இதை நாங்கள் கண்ணால பார்க்க இல்லாது, கண்ணால பார்க்க இல்லாதுன்ற உடனே சடப்பொருளா சக்தியா என்பதை நாங்கள் தெளிவா பிரிச்சு சொல்ல இல்லாது. அப்ப ஒலிக்கு திணிவு இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல, நாங்கள் ஒலியை நிறுத்த இயலாது. 10 கிலோகிராம் ஒலி 3 கிலோகிராம் ஒலி என்று நாங்கள் நிறுத்துக் கொள்ள இயலாது. அப்ப திணிவு இல்ல, வெளியில் இடத்தை கொள்ளும் ஆற்றல் இதுக்கென்று தனியே இடம் பிடிக்காது. ஆகவே ஒலியும் ஒரு சக்தியாகத்தான் இருக்கு. அப்ப அதே வேளை ஒளிய பாவம், சூரியனுடைய ஒளி அதை பார்ப்போம், அதுக்கும் திணிவு இல்லை, நாங்கள் நிறுக்க இயலாது. சூரிய ஒளி 5 கிலோகிராம் 4 கிலோகிராம் என்று நிறுக்க இயலாது. அது இடத்தை கொள்ற தன்மையும் சூரிய ஒளிக்கு இல்லை. சூரிய ஒளி சூழல்ல இருக்க வேணுமென்றால் அது ஒரு இடத்தை பிடிச்சு கொள்ளாது. ஆகவே அதுவும் ஒரு சக்தி தான். அதே வேளை பென்சில் எடுத்துக்கொள்வோம், பென்சிலுக்கு திணிவு இருக்குது, நாங்கள் நிறுக்கலாம். அதே வேளை வெளியில இடத்த பிடிக்கக்கூடிய ஆற்றலும் பென்சிலுக்கு இருக்குது. எனவே இதுல இருந்து நாங்கள் எங்களோட சூழல்ல இருக்கிறவைய ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம். அதாவது ரெண்டு இயல்புகளினுடைய அடிப்படையில பிரிக்கிறோம். ஒன்று திணிவை கொள்ளக்கூடிய தன்மை, வெளியில இடத்த பிடிக்கக்கூடிய தன்மை. இந்த ரெண்டு இயல்புகளும் இருந்தா அந்த பொருளை சடப்பொருள் என்று சொல்றோம், செண்டு பொருளும் இல்லை என்று சொல்லி சொன்னா நாங்கள் சக்தி என்று சொல்றோம். அப்படியே நீ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழி வெளியில இடத்தை பிடிக்குதா இல்லையான்றதை நாங்கள் அறிய போறோம். அது ஒரு இலகுவான படிமுறை தான், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இது நாங்கள் சொன்ன விஷயம் உண்மைதானான்றதை செக் பண்ண போறோம். இதன் பரிசோதனை உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலா செஞ்சு வீடியோஸ் பதிவிடுறேன். அப்ப அதை பார்க்கணுமெண்டா யூடியூப் சேனலின், துளிர் யூடியூப் சேனலின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. நான் கட்டாயம் இந்த பரிசோதனைக்குரிய வீடியோஸை உங்களுக்கு தரேன், நான் செய்து தரேன், இல்லை நீங்களே வீட்டை செய்து பார்க்கலாம். பாப்பம் ஒரு குவளை ஒன்று எடுக்க போறோம், கண்ணாடி குவளை. அதே மாதிரி ஒரு லேஞ்சி எடுக்க போறோம், லேஞ்சியத்தை நாங்கள் கைக்குட்டி என்று சொல்றோம், இல்லாத ஒரு துணி. இந்த கண்ணாடி குவளைகள்ல துணியை வச்சு அந்த கண்ணாடி குவளையை கவிழ்த்து அப்படியே தண்ணிக்குள்ளே அமிழ்த்த போறோம். ஏற்கனவே இந்த கைக்குட்டையை நாங்கள் தொட்டு பார்க்க வேணும், நினைஞ்சிருக்கா இல்லையான்ட்டு ஏற்கனவே பார்க்கணும். நினைஞ்சிருக்காது உள்ள அந்த கைக்குட்டை தான் நாங்கள் பயன்படுத்த போறோம், நினைஞ்சிருக்காது. ஆகவே இப்ப அதை தூக்கி கொண்டு போய் இந்த தண்ணிக்குள்ள தலைகளா கவிழ்க்க போறோம். கவிழ்த்து போட்டு அப்படியே திருப்பி மேலே எடுக்கிறோம், அப்படியே முகவையை நிமித்த கூடாது, அப்படியே திருப்பி மேலே எடுக்கிறோம். எடுத்து போட்டு அந்த முகவையை பார்த்தோம்டா அந்த முகவைக்குள்ள இருக்கிற கைக்குட்டை நினைஞ்சிருக்காது. ஏன் அது நினையலையண்டா, இந்த பகுதிக்குள்ள சரி இந்த பகுதிக்குள்ள வழி இருக்கும். இப்ப நான் காட்டக்கூடிய பகுதியை பாருங்க, அந்த பகுதிக்குள்ள ஏற்கனவே வழி இருக்கும். இந்த பகுதிக்குள்ள ஏற்கனவே
வலி இருக்கும். இப்ப நான் இதுல காட்டுற பகுதிகள்ல வலி இருக்கும், இந்த பகுதியில வலி இருக்கும். இந்த வலி இருந்தா இந்த பகுதிக்குள்ள நீர் போகாது, ஏன்னா ஏற்கனவே வலி இருக்குது. அப்ப ஆகவே இந்த வலிக்குள்ள நீர் போய் சேராது. இந்த பகுதியில ஏற்கனவே நான் ஏற்கனவே சிவப்பு கலரால காட்டி இருக்கிறது வலி, இந்த வெளியில இருக்கிறது நீர். இப்ப வலி தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறதால இந்த நீர் உள்ளுக்குள்ள போகாது. அதனாலதான் உள்ளுக்க இருக்கிற இந்த காய்க்குட்டா வந்து நினையில. ஆனா இந்த முகவையை நீங்கள் சரி கேட்கல, இந்த முகவையை நீங்கள் நீருக்குள்ள சரிச்சீங்கன்னா இப்படி வாயு குமிழ் வெளியில போறத பாக்கலாம். உள்ளுக்க இருக்கக்கூடிய வாயு அப்படியே இதுக்குள்ளால வெளியில போகும். வெளியில போனா உள்ளுக்க இந்த சைட்ல இருக்கக்கூடிய தண்ணி இப்ப உள்ளுக்குள்ள போகும். ஏன், உள்ளுக்க இருந்த வழி வெளியில போயிட்டுது. அப்ப உள்ளுக்குள்ள வெற்றிடம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அந்த இடத்த நிரப்புறதுக்கு தண்ணி இப்படியே உள்ளுக்குள்ள போகும். ஆகவே நாங்கள் இஞ்ச முடிவெடுக்கிறோம், வழிக்கு இடத்தை பிடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஏற்கனவே இதுக்குள்ள இடத்தை பிடிச்சபடியா தான் நீர் உள்ளுக்குள்ள போகல. ரெண்ட முடிவுக்கு நாங்கள் வரலாம். இதுதான் இந்த பரிசோதனை. இதை நீங்கள் வீட்டிலேயே செய்து பார்க்கலாம். சரியா? அதே போல இனி இரண்டாவது பரிசோதனை பார்க்க போறோம். இந்த வழிக்கு திணிவு இருக்குதா என்பதை அறிய போறோம். வழிக்கு திணிவு இருக்குது, உண்மையாவே இருக்குது. அதைத்தான் நாங்கள் பரிசோதனை ரீதியாக அறியவிருக்கிறோம். இதுல தொடர்ச்சியா நாங்கள் வழிக்கு திணிவு இருக்கா என்பதை நாங்கள் பிராக்டிக்கலா அறிய போறோம். இதுக்கு கணக்கு ஒன்றும் தேவையில்லை. ரெண்டு பலூன் காணும், அதே வேளை ஒரு புற்றுள்ள ரெண்டு காணும். அதே போல கொஞ்சம் நூல் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப காட்டியவாறு அமைப்பை நாங்கள் ஒழுங்கு செய்ய போறோம். ஒரு மரக்கோலி எடுத்து அதனுடைய ரெண்டு பக்கமுமே காத்த நிரப்பின பலூனை நாங்கள் கட்ட போறோம். கட்டிட்டு அதை ஒரு இடத்துல தொங்க விட போறோம். இந்த சந்தர்ப்பத்துல பலூனுக்கு வலியன்றப்பி போட்டு இந்த மரக்கோலை நாங்கள் மரக்கோல்ல ஒரு கைத்த கட்டி தொங்க விடையக்குள்ள இந்த ரெண்டு பலூனும் சமநிலையில் இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் ஒழுங்கமைக்க வேணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த நடுவில் கட்ட போற இந்த நடுவில் நாங்கள் இந்த இடத்துல கட்ட போற இந்த பகுதிகளை நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொள்ள வேணும். தேவைக்கேற்ற மாதிரி இந்த நடுவில் இருக்கிற இந்த நூலை நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு அரக்கி, இந்த இடத்துல முன்னுக்கு பின்னுக்கு அரக்கி இந்த ரெண்டு பலூனையும் நாங்கள் சமநிலைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அந்த அவ்வளவு வேலையும் செய்துச்சோம் நாங்கள். இனி அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, ஒரு பக்க பலூனை அவிழ்த்து, இப்ப கோல் சமநிலையில இருக்கும், கோல் சமநிலையில இருக்கும். இந்த ஒரு பலூனை நாங்கள் பலூனை அகற்றி இந்த கோல் சமநிலையில் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்துல இந்த பலூனை நாங்கள் அவிழ்த்து உள்ளுக்க இருக்கிற வழிய வெளியேற்றின பிறகு இதை நாங்கள் திருப்பியும் இந்த இடத்துல கட்ட போறோம். வழியற்ற பலூனை கட்ட போறோம். இப்ப நாங்கள் மீட்டர் கோல்ல பழையபடி தொங்க விடையக்கல இந்த வழி நிரம்பிய பலூன் வந்து கீழ் நோக்கி போறதை நாங்கள் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கும். இந்த வழி நிரம்பிய பலூன், இந்தியாவில் இருக்கிற பலூன் இப்படி கீழ் நோக்கி போறதையும் வழி நிரம்பாத பலூன் இப்படி மேல் நோக்கி அசைறதையும் அவதானிக்கலாம். அதாவது இந்த மீட்டர் கோல் இப்படியே மேல போகும், அதேவேளை இந்த மீட்டர் கோல் அப்படியே கீழே அசையும், ஒரு பக்கம் சரிஞ்சு போயிருக்கும். அப்ப ஆகவே இந்த வழி நிரம்பாத இந்த பலூனை விட வழி நிரம்பிய இந்த பலூனுக்கு திணிவு அதிகம் எனும் முடிவுக்கு நாங்கள் வரலாம். இதுதான் அந்த பரிசோதனை. இதுக்குரிய பரிசோதனையை நான் செயல்முறையாக உங்களுக்கு செய்து வீடியோஸ்ல தாரன். அதை பெற்றுக்கொள்ள வேணும்டா புளிர் யூடியூப் சேனலை பிறகு ஒருக்கா பாருங்க, அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் வீடியோ போடுற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வீடியோஸ் வரும், அல்லது நோட்டிபிகேஷன் ஒன்று வரும். அதுக்கு பிறகு நீங்க பார்த்து கொள்ளலாம். ஓகே, இந்த தொடர்ச்சி அமைச்ச விஷயத்துக்கு போவோம். ஏற்கனவே சொன்னால் சடப்பொருள் உண்டாயின்னு சொல்லி பொருளில் அடங்கியுள்ள ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் திணிவண்டாயின்னு சொல்லி அதை திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யாதேனும் ஒரு பொருளில் அடங்கியுள்ள சடப்பொருளின் அளவைத்தான் நாங்கள் திணிவண்டு சொல்றோம். இந்த திணிவை அளக்கிறதுக்காக நாங்கள் கிலோ கிராம், கிராம் என்ற அலகுகளை நாங்கள் பெறுறோம். அதை விட மில்லி கிராமையும் பயன்படுத்தி கொள்றோம். இந்த கிலோ கிராம் என்று சொல்றது நீங்கள் எழுதியக்கல கேபிட்டல் சிமோல் லெட்டர்ஸை இஞ்ச பயன்படுத்த வேணும். அதுல முக்கியமானது இஞ்ச நாங்கள் பயன்படுத்த போறது சிமோல் லெட்டர்ஸை தான் பயன்படுத்தி கொள்ள வேணும். நீங்க திணிவி அலக்கேக்கு எழுதுற அந்த அலக சிமோல் கே சிமோல் ஜி அதான் எழுத வேணும். சில வினாக்கள்ல கேபிட்டல் கே சிமோல் ஜி தருவினம் அது போல. அதே மாதிரி திணிவி அளக்கிறதுக்கான சர்வதேச அலகு கிலோ கிராம். சரி, இது கேள்வியில வந்திருக்குது திணிவி அளக்கக்கூடிய சர்வதேச அலகண்டு போட்டு விடையில கிலோ கிராம் தருவினம், அதே மாதிரி கிராம் தருவினம் நாங்கள் போட வேண்டிய விட கிலோ கிராம் அதான் சர்வதேச அலகு. பொதுவாகவே திணிவி அளக்கிற அலகு ஏற்கனவே சொல்லிட்டேன், கிலோ கிராம், கிராம், மில்லி கிராம். ஆனா சர்வதேச அலகு கிலோ கிராம்.
இப்ப இவ்வளவு விஷயங்கள்ல இருந்து நாங்கள் ஒரே ஒரு முடிவுக்கு வரலாம். எங்கட சூழல இருக்கிற உயிரற்ற பொருட்களை ரெண்டு பிரிவா பிரிச்சு நாங்கள், ஒன்று சடப்பொருள் சக்தி, சடப்பொருள் என்றா திணிவை கொண்டிருக்கும், அதே போல சக்தி என்றா திணிவு அற்றது. அதனுடைய தொகுப்பா தான் இந்த பகுதியை பார்க்க போறோம். திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை எடுத்துக்கொள்வதுமான பொருட்களை நாங்கள் சடப்பொருள் என்று சொல்றோம். ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பேனை, நீர், வழி, மேச, பால் இவ்வாறான பொருட்களை நாங்கள் சடப்பொருள் என்று சொல்றோம். பால் எல்லாம் இடத்தை படிக்கும், திணிவும் இருக்குது. அதே மாதிரி வழி, எங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயு, கார்பன் ஆக்சைடு வாயு, நைதரசன் வாயு, ஹைதரசன் வாயு, இப்படியான வாயுக்களும் சடப்பொருள் தான். சக்தி இல்லை, சடப்பொருள், இடத்தை பிடிக்கும், திணிவு இருக்குது. அதே மாதிரி திணிவை கொண்டிராததும் இடத்தை பிடிக்க முடியாதவை, இடத்தை எடுத்து கொள்ளாததுமானவைய நாங்கள் சக்தி என்று சொல்றோம். இதுதான் இதுல சொல்லப்பட்ட வசனம் பாருங்க, திணிவை கொண்டிராததும் வெளியில் இடத்தை கொள்ளாததுமானவை சக்தி என்று நாங்கள் சொல்லுவோம். உதாரணம், ஒலி, ஒளி, வெப்பம், மின், பறவைகளினுடைய ஒலி, விலங்குகளினுடைய ஒலி, மணி ஓசை, காற்றினுடைய ஓசை, இவ்வாறான ஓசைகளை நாங்கள் சக்தி என்று சொல்லலாம். அதே மாதிரி ஒளி, மின்கும்பலினுடைய வெளிச்சம், மெழுகுதிரியினுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம், இது எல்லாமே சக்தி. அதே மாதிரி வெப்பம், அதே மாதிரி மின், மின்னையும் நாங்கள் கண்ணால பார்க்க இயலாது. அதே போல இவருக்கு இடத்தை பிடிக்கக்கூடிய ஆற்றலும் இல்லை, திணிவும் இல்லை. அப்ப ஆகவே திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை கொள்வதுமான பொருட்களை நாங்கள் சடப்பொருள் என்று சொல்றோம். அதே மாதிரி திணிவை கொண்டிராதவையும் வெளியில் இடத்தை பிடிக்கிற ஆற்றல் அற்றவையுமானவைய நாங்கள் சக்தி என்று சொல்றோம். இதுதான் இதுல உள்ள விஷயம் பாருங்க, திணிவை கொண்டிராதவையும் வெளியில் இடத்தை கொள்ளாததுமானவை சக்தி என அழைக்கப்படும். ஒலி, ஒளி, வெப்பம் போன்றன உதாரணம். இனி நாங்கள் படிக்க இருக்கிறது சடப்பொருளின் பௌதீக நிலைகள். ஆகவே அதை அடுத்த காணொலியில உங்களுக்கு தாரன். அதை தொடர்ச்சியாக நீங்கள் அவதானிக்கிறதுக்காக துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு தேவையான பிராக்டிக்கல் வீடியோ போடைக்கோ, அல்லது படிக்கிற நுட்பங்கள் சம்பந்தமா போடைக்கோ, அல்லது பாடம் சம்பந்தமான ஏதேனும் விஷயங்கள் போடைக்கலையோ, உங்களுக்கு அந்த தகவலை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அதுக்காக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட நண்பர்களோ அல்லது ஏனியவர்களுமோ பயன்பெற வேணும்னு சொல்லி சொன்னா இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த லிங்க் அவர்களுக்கும் அனுப்பி வச்சு கொள்ளுங்க, அவையும் உங்களை மாதிரி பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும். தனியாக பாடம் சம்பந்தமான விஷயம் மாத்திரம் இல்ல, உங்களுக்கு தேவையான பொதுவான விஞ்ஞான விளக்கங்கள் சம்பந்தமாகவும் இந்த தொழில் யூடியூப் சேனல்ல நான் தொடர்ச்சியா போட்டு கொண்டு வரேன். அதை விட பிராக்டிக்கல் வீடியோ தரம் ஆறு மட்டும் இல்ல, ஏனைய வகுப்புகளுக்கான ஏனைய வகுப்புகளுக்குமான பிராக்டிக்கல் வீடியோஸ் எல்லாம் போட்டு கொண்டு வரேன். முக்கியமா தரம் 10-11 இவர்களுக்கு தேவையான ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல் சார்ந்த பிராக்டிக்கல் எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பார்க்காதாக்கள் போய் பார்த்துக் கொள்ளுங்க. இதோடு தகவலை உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. என்னோட கணவருக்கு தெரியாது. இது முற்றுமுழுதாக உங்களுடைய கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்காக மட்டுமே இதை நான் போடுறேன். இதுல எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லை. ஆகவே மிகுதி சடப்பொருள பௌதிக நிலைகள் சம்பந்தமாக நான் இன்னொரு வீடியோஸ்ல தாரேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்தித்துக் கொள்வோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.